என்னும் மூன்றெழுத்தை புகழ் என்னும் மூன்றெழுத்தால் நிறைத்து, வாழ்க என்னும் மூன்றெழுத்தால் வணங்கி, அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். நான் மதியோவியா, எம்பரல் வேலி பப்ளிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு எதிர்காலத்தில் நான். நீதி நெறியை மூன்றாம் கண்ணாக கொண்டு நீதி வழுவா நீதிபதியாக எதிர்காலத்தில் நான். என் கனவு மக்கள் தங்களின் உரிமைகளையும் நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கான சரியான வழிகளை நாடுவதே. நீதிபதி என்றால் யார்? நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பொறுப்பானவர் மற்றும் ஒரு குற்றத்தில் குற்றவாளி எவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பவரே நீதிபதி என்று அழைக்கப்படுவார். ஆங்கிலேயர் நம்மை ஆண்ட காலத்தில் ஒரே குற்றத்தை ஆங்கிலேயர் செய்தால் தண்டனை மிக்க குறைவு, இந்தியர் செய்தால் அதே குற்றத்திற்கு கடும் தண்டனை. இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எல்லோருக்குமான சமநீதியை சிதைத்தன. ஆனால் உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளும்படியான சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டியதில் நமது திருவள்ளுவர் முதலிடம் வகிக்கிறார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். எந்த குலத்திலும் எந்த ஜாதியிலும் பிறந்திருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டனை ஒன்றுதான். நீதி என்பது மனித வாழ்வின் அடிப்படை தூண்களில் ஒன்று. நீதி நிலைத்தால் மட்டுமே சமூகம் சிறப்பாக வளரும். எனவே நியாயமான தீர்ப்புகளை வழங்கி சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீதிபதியாக நான் ஒவ்வொரு வழக்கையும் மிகுந்த நேர்மையும் சிந்தனையுடன் விசாரித்து அவற்றின் உண்மையை வெளிப்படுத்துவேன். நீதிபதி ஆகும் பொழுது நான் உண்மையின் வழியில் நடக்க விரும்புகிறேன். நான் எந்த சத்தியத்தையும் மறக்காமல் என் தீர்ப்பில் உண்மையை பிரதிபலிப்பேன். எந்த ஒரு வழக்கிலும் என் தீர்ப்பு எந்த மதம், பக்கம், சமூக நிலை அல்லது அரசியல் சார்பினால் பாதிக்கப்படாது. நான் மக்களின் நலனுக்காக மட்டுமே தீர்ப்புகளை அளிப்பேன். அரசன் கையில் செங்கோல் இருக்கும். அஃது அவன் அதிகாரத்தை குறிக்கும் அடையாள சின்னம் என்று. நீதி தவறாத நெறிப்பிறழாத நிர்வாகத்தை குறிக்கும் அடையாள சின்னமாகும். அரசன் தன் கையில் இருக்கும் செங்கோல் நேராக இருப்பதைப் போல கோணலற்ற நேர்மை மிக்க நீதி பிறழாத தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதே என் குறிக்கோள். வழக்குகளை ஆர்வத்துடன் விசாரித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு பாரபட்சமன்றி முடிவெடுக்க வேண்டும். நன்றே தரினும் நடிவிகந்தாம் ஆக்கத்தை அன்றேயொழியவிடல். நன்மை தருவதாக இருப்பினும் நடுநிலை தவறிய செயல்களை உடனே ஒழித்துவிட வேண்டும். தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி. ஒருவருக்கு சட்டப்பூர்வ நிவாரணம் கிடைத்தாலும் உரிய நேரத்தில் அது கிடைக்காமல் போனால் பல நேரங்களில் அது பயனற்றதாகும். பெரிய புராணத்தில் திருவாரூரின் சிறப்பை சொல்ல முற்பட்ட சேக்கிலார், நீதி நெறி தவறாத மனுநீதி சோழனாண்ட பூமி இது என்ற அடைமொழி கொடுத்து மனுநீதி சோழனின் கதையை சொல்லி பின்னர்தான் பெரிய புராணத்தையே தொடங்குகிறார். அப்படியெனில் மனுநீதி சோழனின் சிறப்பை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இந்த கதையில் அறியாமல் தன் மகன் ஒரு பசுவின் கன்றை கொன்றதற்காக மனம் பதைப்பதிக்கிறான் மனுநீதி சோழன். அந்த கன்றின் தாய் நீதி கேட்டு ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. அந்த ஒலி கேட்ட மன்னனின் மனம் துடிக்கிறது. தாய் பசு அடைந்த துயரத்தை தான் அடைவதே சரியான நீதி என நினைக்கிறது அவர் மனம். தன் மகனை பசுவின் கன்று இறந்ததைப் போலவே தேர்காலில் கீழ் படுக்க செய்து அவன் மீது தேரையோட்டி அவனை இறக்க செய்கிறான் மன்னன். அவ்வாறு பசுவுக்கே நீதி வழங்கிய மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு நம் நாடு. இந்திய நீதித்துறை அமைப்புடன் தொடர்புடையது பொறுப்பு, ஒழுக்கம், பெருமை, மரியாதை மற்றும் மனநிறைவு ஆகியவற்றின் கலவையான உணர்வுகளாகும். நீதிபதியாக இருப்பதற்கு அதிக முயற்சிகள், பயிற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. பெரிய சக்தியுடன் பெரிய பொறுப்புகள் வரும்.
ஒரு புகழ்பெற்ற சட்ட வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் வடிவமைப்பதற்கும் நிறைய கடின உழைப்பு, உறுதிப்பாடு மற்றும் விருப்பம் அவசியம். சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதில் நீதித்துறைக்கு பெரிய பங்களிப்பு உள்ளது. அத்தகு சிறந்த செயலை செய்வதில் என் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதில் நான் பெருமிதம் கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த பயணம் சிரமம் இருந்தாலும் நான் கடுமையாக உழைத்து சட்டத்தில் மிகுந்த திறமையை பெற்று ஒரு நாள் நீதிபதியாகி சமூகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன். நன்றி.